எல்லாருக்குமே வந்து வணக்கம். சோ வந்து பாத்தீங்கன்னா, கொடுக்குற கடவுள் வந்து கூரையை பிச்சுட்டு கொடுக்குறாருங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அசுரன் படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய விஷயமான நல்ல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா அசுரன் வந்து தனுஷுடைய சினிமா பயணத்திலே வந்து அதிகமா வந்து முதல் நாள் கலெக்ட் பண்ணப்பட்ட படம் அப்படிங்கிற அங்கீகாரம் பெற்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருந்த படங்கள் எல்லாத்தையுமே வந்து தியேட்டரை விட்டு வெளியே அனுப்பி இந்த படம் வந்து நிறைய ஸ்கிரீன்ஸ் ஆக்கியபை பண்ணது. பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்ல இருந்த இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்தியாவையும் தாண்டி தற்போது வந்து யூஎஸ்ஏலையுமே வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு சாதனை பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆன டாப் 5 தமிழ் திரைப்படங்களான பேட்டை, அப்புறம் நம்மளுடைய அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வை, அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியே வந்து சூப்பர் டீலாக்ஸ், விஸ்வாசம், அதுக்கப்புறம் வந்து காப்பாண்ணன்னு இருந்த அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா காப்பான பின்னுக்கு தள்ளி அசுரன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 வந்து 5வது இடத்துல இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுடைய லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் யூஎஸ்ஏ மார்க்கெட்டை வந்து பிடிச்சிருக்குது. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே வந்து ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்காரு. ஸோ அவருடைய மார்க்கெட் அங்கே எப்போவுமே வந்து 5 மில்லியனுக்கு குறையாம வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரதா வந்து நிறைய ட்ரெட் அனாலிசிஸ் சொல்றாங்க. ஸோ இதே மாதிரியான தொடர்ந்து நல்ல படங்களை கொடுத்துட்டு வந்தாருன்னா நிச்சயமா வந்து நம்ம தனுஷ் வந்து அவருடைய கேரியர்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு சாதிப்பார் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா தனுஷுடைய அசுரன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்பீடை பார்த்தா நிச்சயமா வந்து அவரு அடுத்து அவருக்கு மேல இருக்க விஸ்வாசம் தையுமே வந்து பின்னுக்கு தள்ளிட்டு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா அவரு விஸ்வாசம் படத்தை பின்னுக்கு தள்ளிட்டு தேர்ட் போர்ஷன்ல ஃபோர்த் போர்ஷன்ல வந்தாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா அவரால் வந்து நேர்கொண்ட பார்வையை அடிக்க முடியுமாங்கிறது வந்து மிகப்பெரிய டவுட் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேர்கொண்ட பார்வை கிட்டத்தட்ட 750K US வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியான அசுரன் வந்து இன்னும் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது வந்து இனி வரப்போகிற காலங்களில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போல பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.